ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று திருச்செந்தூர் முருகன் திருக்கோயிலில் உள்ள தீர்த்தங்களை பற்றி காண்போம். திருச்செந்தூர் தீர்த்தங்களின் மகிமை. முருகன் என்றால் அழகு, முருகன் என்றால் கம்பீரம், முருகன் என்றால் தமிழ், முருகன் என்றால் குரு, முருகன் என்றால் கனிவு, மொத்தத்தில் முருகன் என்றால் தெய்வீகம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகனின் இரண்டாவது படைவீடு திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் ஆலயத்தின் முகப்பில் கடலும் முருக கடவுளால் உருவாக்கப்பட்ட நாளிக்கிணறு தீர்த்தமும் முக்கிய தீர்த்தங்களாக கருதப்படுகிறது. இதை தவிர திருச்செந்தூர் ஆலயத்தை சுற்றிலும் பல தீர்த்தங்கள் இருந்ததாக தல வரலாறு சொல்கிறது. அந்த புண்ணிய தீர்த்தங்களை பற்றி காண்போம். முகாம்பர தீர்த்தம். நாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடறவும் கந்தனின் கருணையை பெறவும் இந்த முகாம்பர தீர்த்தத்தில் நீராடினால் பெறலாம் என்பது ஐதீகம். தெய்வானை தீர்த்தம். நம் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுவது உடை, இருப்பிடம், செல்வ வளம். இவை அனைத்தும் பெற வேண்டுமானால் தெய்வானை தீர்த்தத்தில் நீராட வேண்டும். வள்ளி தீர்த்தம். மனிதனின் வாழ்க்கையில் செல்வங்கள் மட்டும் முக்கியமில்லை, அதையும் தாண்டி நமக்கு ஆன்மீக எண்ணம் கூடிய ஞானம் வேண்டும். முருகனின் திருவடியை தியானிக்கும் ஞானம் பெற வேண்டுமானால் இந்த வள்ளி தீர்த்தத்தில் நீராட வேண்டும். லக்ஷ்மி தீர்த்தம். நிதிகளை தன்னுடன் வைத்திருக்கும் குபேரனின் அருளை பெற வேண்டுமானால் இந்த லட்சுமி தீர்த்தத்தில் நீராடினால் பெறலாம். சித்தர் தீர்த்தம். இந்த சித்தர் தீர்த்தத்தில் நீராடினால் உலகம் மாயை அகற்றி பிறவி பெருங்கடலை அடைந்த முக்தி பெறலாம். அஷ்டதிக்கு பாலகர் தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நீராடுவது மூலம் கங்கை, யமுனை, காவிரி முதலிய தீர்த்தங்களால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் இந்த அஷ்டதிக்கு பாலகர் தீர்த்தத்தில் நீராடினால் கிடைக்கும். காயத்ரி தீர்த்தம். 100 யாகங்களை செய்தவர்கள் அடைகின்ற பலனை பெற்றுத்தரும். சாவித்ரி தீர்த்தம். பிரம்மன் உள்ளிட்ட தேவர்களால் காண்பதற்கு அரிய பராசக்தியின் திருவடிகளை பூஜித்த பலன் கிடைக்கும். சரஸ்வதி தீர்த்தம். வேதங்களையும் ஆகமங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றறிந்த ஞானத்தை வழங்கும். ஐராவத தீர்த்தம். சந்திர பதாகை உள்ளிட்ட புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலன் வந்து சேரும். வைரவ தீர்த்தம். பாவங்களை போக்கும் புண்ணிய நதிகளில் நீராடிய பலனை பெறலாம். துர்க்கை தீர்த்தம். சகல துன்பங்களும் நீங்கி நன்மை பெருகும். ஞான தீர்த்தம். இறைவனை நினைத்து வழிபடுபவர்களுக்கும் அவரை நினைப்பவர்களுக்கும் நன்மையை வழங்கும். சத்திய தீர்த்தம். களவு, மது, குரு நித்தை, அகங்காரம், காமம், பகை, சோம்பல், பாதகம், அதிபாதகம், மகாபாதகம் ஆகியவற்றிலிருந்து விடுவித்து நல்வழிகள் நிற்க உதவி புரியும். இந்த திருச்செந்தூர் தீர்த்தங்களின் பெருமைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு ஆன்மீக நிகழ்ச்சியில் காணும் வரை நன்றி, வணக்கம்.